தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள மேலாயிரம் கிராமத்தை சேர்ந்தவர் சேர்மகனி இவரது தந்தை தங்கச்சாமி மற்றும் சகோதரி பார்வதி இருவரும் முற்றிலுமாக மனநலம் பாதிக்கப்பட்டுள்ளனர் இவரது தாயார் கஸ்தூரி வயது முதிர்ந்த நிலையில் உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்டுள்ளார் சேர்மக்கன்னிக்கு திருமணமாகி கணவன் பிரிந்து சென்றுவிட்ட நிலையில் கைக்குழந்தையுடன் தாய் வீட்டில் தஞ்சம் புகுந்துள்ளார் மனநலம் பாதிக்கப்பட்ட தந்தை மற்றும் சகோதரி உடல்நலம் பாதிக்கப்பட்ட தாய் இவர்களை காப்பாற்ற கை குழந்தையுடன் போராடி வருகிறார் சேர்மக்கனி ஆசிரியர் பயிற்சி முடித்துள்ள சேர்மக்கனிக்கு வேலை கிடைக்காததால் கூலி வேலைக்கு சென்று வருகிறார் இவரது தாயார் கஸ்தூரி உடல்நிலை முடியாத நிலையிலும் நூறு நாள் வேலைக்கு சென்று வேலை செய்து வருகிறார் இவர்களுக்கு சொந்தமான வீடு இல்லாததால் வாடகை வீட்டில் வசித்து வந்தனர் இந்த சொற்ப சம்பளத்தில் வீட்டு வாடகை மனநலம் பாதிக்கப்பட்ட தந்தை மற்றும் சகோதரிக்கு மருந்து மாத்திரை மற்றும் வீட்டு செலவு குழந்தைக்கான செலவு என அனைத்தையும் சமாளிக்க முடியாத நிலையில் வாடகை வீட்டை காலி செய்துவிட்டு சொந்த இடத்தில் பொதுமக்கள் மற்றும் உறவினர்கள் உதவியுடன் இரும்பு தகரத்தால் வீடு அமைத்துக் கொண்டு வசித்து வருகின்றனர் இவரது தந்தை மற்றும் சகோதரிக்கு அரசு உதவி தொகை வழங்கினாலும் அது இவர்களின் மருத்துவ செலவிற்கே போதாத நிலையில் கடன் வாங்கி செலவு செய்து வருகின்றனர் இவரது வீட்டிற்கு மின் இணைப்பு பெற்றுள்ள நிலையில் பட்டா இல்லாததால் வீட்டுமனை பட்டா கேட்டு கடந்த இரண்டு ஆண்டுகளாக விண்ணப்பித்து வருகிறார் ஆனால் வீட்டு தீர்வே ரசீது இல்லை என்று கூறி லஞ்சம் கேட்பதாக புகார் கூறும் சேர்வகனி தன்னால் பணம் செலவு செய்ய முடியாத நிலையில் தனக்கு இலவச பட்டா வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார் எங்கள் அம்மா ஒரு வயசானவங்க அவங்க அந்த நூறு நாள் வேலைவாய்ப்பு மூலம்தான் எங்கள் குடும்பத்தை காப்பாற்றிட்டு வரோம் நானும் வாழ்க்கையிலேருந்து எங்கள் அம்மா வீட்டுக்கே திரும்ப அந்த கை குழந்தையோடு வந்துட்டேன் எங்களுக்கு வந்து எந்த வாழ்வாதாரமும் கிடையாது தமிழ்நாடு அரசு வழங்கி வர முப்பத்தஞ்சு கிலோ அரிசியை வச்சு தான் என் குடும்பத்தை நாங்கள் ஓட்டிகிட்டு வரோம் நாங்கள் இந்த வீட்டுக்கு தீர்வரசி பட்டா கேட்டு தாசில்தார் கிட்டே போனோம் அங்கே வந்து தீர்வ ரசீது வாங்கிட்டு வாங்க அப்படின்னாங்க நாங்கள் உடனே பஞ்சாயத்து ஆஃபீஸில் போய் கிளர்க்கு கிட்டே கேட்டோம் அங்கே வந்து இருபதாயிரரூபா கொடுத்தா தான் நான் ரசீது போட்டு கொடுப்பேன் அப்படி இல்லைன்னா என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டாங்க திரும்ப நாங்கள் மாவட்ட ஆட்சியர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணோம் திரும்பியும் விங்க வந்து விசாரணைக்கு வந்தாங்க நீங்கள் இலவசப்பட்டாக்கு தகுதியானவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க தீர்வு ரசீது மட்டும் கொடுங்க பட்டா போட்டு தரோம் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க நாங்கள் தீர்வு ரசீது திரும்பவும் போய் பஞ்சாயத்து ஆஃபீஸில் கேட்டால் இருபதாயிரூபாத கொடுத்தா தான் போனதாயிரம் தான் போட மாட்டேன் அப்படின்னு எங்களை அங்கங்கே அலையை விட்டு தட்டி கழிக்கிறாங்க மின் இணைப்பு வழங்கப்பட்டுள்ள நிலையில் அதன் மூலம் பட்டா வழங்குவதில் எந்த சிக்கலும் இல்லை என்று கூறப்படுகிறது இது தொடர்பாக அதிகாரிகள் நேரடியாக தலையிட்டு பாதிக்கப்பட்ட இந்த பெண்ணிற்கு இலவச பட்டா வழங்க வேண்டும் என்பதே அனைவரின் கோரிக்கையாக உள்ளது அத்துடன் ஆசிரியர் பயிற்சி முடித்துள்ள தனக்கு அரசு வேலை வழங்கினால் தனது குடும்பத்தை காப்பாற்றி விடுவேன் என்று அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார் எனக்கும் நானும் படிச்சிருக்கிறேன் எனக்கும் வேலை இல்லை அதனால் என் குடும்ப சூழ்நிலை கருத்தில் கொண்டு என் படிப்புக்கு ஏற்ற வேலையும் எங்களுக்கு இலவசப்பட்டாவும் வழங்க வந்து தமிழ்நாடு முதல்வர் முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் கவனத்திற்கு கொண்டு செல்கிறோம் தன்னந்தனியாக நின்று குடும்பத்தை காப்பாற்ற போராடும் இந்த பெண்ணிற்கு அரசு உதவிக்கரம் நீட்டுமா இவர்களின் நிலை மாறுமா நம்பிக்கையுடன் காத்திருப்போம் மாலை முரசு செய்திகளுக்காக கோவில்பட்டி செய்தியாளர் சாலவன் டேனியல்